டபிள்யூடபிள்யூஇ பார்க்காதவங்களே இருக்க முடியாது. டபிள்யூடபிள்யூஇ பார்க்குறவங்களுக்கு கேபி டஃப்டை கண்டிப்பாக தெரியும். கேபி டஃப்ட் அவரோட உண்மையான பெயர் ரிங்ல அவர் நேம் டெய்லர் ரெக்ஸ். இப்போ சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவர் சமீபத்தில் ஒரு போஸ்ட் போட்டு அவர் ஃபேன்ஸை அதிர்ச்சி ஆக்கியிருக்காரு. அவர் டிரான்ஸ்ஜெண்டராக மாறிட்டேன்னு அஃபிஷியலாக சொன்ன போஸ்ட் தான் அது. அந்த போஸ்ட்டில் கேப்ஷனில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுதான் நான், இனிமேல் எனக்கு எந்த பயமும் இல்லை, கடந்த ஒரு 8 மாதமாக இருண்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருந்தேன், நான் ஒரு திருநங்கைன்னு சொல்ல ரொம்பவே பயந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் என் மனைவி என் உறவினர்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னு யோசிச்சு ரொம்பவே கவலையாக இருந்தேன், ஆனால் இப்போ அதெல்லாம் கடந்து நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு சொல்லிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் மனைவி உறவினர்கள் எல்லாம் என்னை ஏற்றுக்கிட்டாங்க, மற்றவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல, என்னோட ஃபேன்ஸ் என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, சீக்கிரமாக பதில் சொல்கிறேன், என்ன மாதிரி இருக்கிற மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவி செய்வேன் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக பேசியிருக்காரு. இவர் 2009 2012 வரைக்கும் ரெஸ்லிங்கில் இருந்தார், அப்புறம் 2014 ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இவர் ரெஸ்லிங் மட்டும் இல்லாமல் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஃபிட்னஸ் ட்ரைனர், மோட்டோ ரேசரும் கூட. இவ்வளோ திறமைகளை வச்சிருக்கிற ஒருத்தர் தான் கேபி. இவர் ஜான் சினா பங்குடலாம் ரெஸ்லிங் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட உண்மையான ஒரு சைடை பல நாள் மறைச்சி வச்சிருந்தாரு, இப்போ அதை ஓப்பனாக ரொம்ப போல்டாக சொல்லியிருக்காரு. இதனால் ஃபேன்ஸ் பல பேர் அதுக்காக வாழ்த்துக்களும் சொல்லிட்டு வராங்க.